வணக்கம். ஃப்ரிஷா எங்காத் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் கருவேப்பிலை தொக்கு. இதை என்ன பண்ணியிருக்கேன், நன்னா அது அலசிட்டு ஃபேன் காற்றுலேயே நன்னா உணர்த்திருக்கேன். இதில் பாருங்கள், ஒரே ஒரு ஈரம் கூட இல்லை, ஒரு இலையில் கூட ஒரு ஈரம் கூட கிடையாது, ஃபேன்லேயே உணர்த்திருக்கேன். இது என்ன அளவுனா, இந்த மெஷர்மெண்ட்டில் இது 200 கிராம் அளவு. இதில் இந்த பாருங்க, இப்படி இப்படி ஒரு தரம் இப்படி அழுத்தி இப்படி இப்படி அளந்துக்கணும். இந்த கப்பால் 5 கப்பு கருவேப்பிலை, 5 கப்பு கருவேப்பிலைக்கு இங்கே பாருங்க, இதே கப்பாலேயே 1/2 கப்பு புளி, 1/2 கப்பு உப்பு, 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 கப்பு மிளகாப்பொடி. இதால் 1/2 கப்பு மிளகாப்பொடி. ஒரு அளவு வச்சிட்டோம்னா அந்த அளவுலேயே எல்லாத்தையும் அளந்துக்கலாம். இப்போ இது எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவங்க கடாயில் வெறும் கடாய் தான் போட்டிருக்கேன், இதில் எண்ணெயெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த கடாயில் கடாயை நல்லா சுட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம், தனியா, வெந்தயம். இது போட்டுட்டு கடுகு நல்லா அந்த வெள்ளையாக அப்படியே பொரிஞ்சு வரும் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை பாருங்க, அப்படியே அந்த கடுகு வெடிகிறது பாருங்கள், வெடிகிறதா. இதுதான் அளவு, இதுதான் கரெக்டான பதம். இதை இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இது 1/2 கப்பு புளியை நல்லா வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து, இதை புளியில் வந்து கொட்டையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்து அப்படியே ஊற வச்சிடலாம். இதுவும் இதை நல்லா வறுத்துட்டேன், இது ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஜாரில் போட்டுன்ட்டேன், இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க, ஒரு பெரிய 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன், நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள வேண்டாம் அப்படின்னா சாதா கல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயிலோ இதை ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா சுட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், இந்த கருவேப்பிலை ஃபுல்லாக போட்டுடலாம். அப்படியே இந்த எண்ணெயிலே அப்படியே வதங்கி அப்படியே எல்லாம் பொரிஞ்சு வரணும், அந்த எண்ணெயிலேயே அந்த அளவுக்கு வதங்கணும். எல்லா இலையும் போட்டேன், அப்படியே பொறுமையாக அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் ஃபுல்லாக பொரிஞ்சு வரா மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாம் வதக்கிட்டேன் இந்த எண்ணெயிலேயே. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ இது ஆறட்டும், கருவேப்பிலை ஆறணும், இது பொடி பண்ணிக்கணும். இது பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம், அப்போ தான் அந்த புளியெலாம் இருக்கும், பச்சை வாசனை வராது, நல்லா கெட்டும் போகாது. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எத்தனை மாதம் வேணாலும் இந்த கருவேப்பிலை தொக்கு வரும். இந்த புளியும் ஆறணும், அப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். நான் அரைக்கிறப்ப எல்லாத்தையும் ஒன்றுனா எப்படி அரைக்கிறேன்னு காட்டுறேன். இதே மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்களாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசையில் சூப்பராக இருக்கும், சப்பாத்தியில் நல்லாயிருக்கும், எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இந்த தொக்கு சூப்பராக இருக்கும், தயிர் சாதத்துக்கு அமோகமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம விட்ட அந்த தண்ணியெல்லாம் மொத்தம் இழுத்துட்டு பாருங்கள், அவ்வளோதான். இது அப்படியே ஆஃப் பண்ணிடு, புளியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஆறட்டும், ஆறின அப்புறம் நம்ம எல்லாம் அரைக்கலாம். பாருங்கள், பொடி இப்போ பாருங்க நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல இந்த கருவேப்பிலை ட்ரையாக போகிறதெல்லாம் முதல்ல போட்டுக்கலாம்.
அப்புறம் வந்து புளியை வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே கோர்ஸாக புளி தண்ணியெலாம் எதுவும் விடாமல் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த புளி இதில் வேணும்னா கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இந்த தண்ணியை விட்டு வேணுன்னா அரைச்சிக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், இவன் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு இங்கே பாரு, தண்ணி விட்டு நல்லா தொகையில் பதத்துக்கு ஒரு சிப்பி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நல்லா அரைச்சிட்டேன். இது இப்போது எண்ணெயில் நம்ம தாளிக்கணும். இந்த கப்பு இது ஒரு கப்பு போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா ஒரு பெரிய ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கடலை பருப்பு, அது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, கடலை பருப்பு நல்லா கலந்துட்டு பாருங்கள். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயம் போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்து அப்படியே கலர வேண்டிக்கலாம். இதெல்லாம் கொட்டிட்டு காட்டுறேன். இப்போ எல்லாம் போட்டு அப்படியே இழுத்து இந்த எண்ணெயில் கலர வேண்டித்தான். அப்படியே இந்த சூட்லேயே கலந்தோம்னாக்கா நல்லா சேர்ந்து நல்லா ஜம்முன்னு வந்துடும். வந்து என்ன நல்லா கலரிட்டேன் ஜம்முன்னு விட்டாக்கா அது அப்படி வயாது பாருங்க. எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஒரு பீங்காஞ்சாடியில் போட்டு வச்சுட்டோம்னாக்கா நல்லா ஜம்முன்னு எத்தனை மாதம் வேணாலும் வரும். ஜாடியிலெல்லாம் போட்டுன்ட்டேன். இது மாதிரி கருவேப்பிலை தொக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.